வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கி எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு கீரை வகை அகத்தி கீரை பற்றி பார்க்கலாம். இந்த அகத்தி கீரையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B1 அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. இது என்ன செய்யும்னா நம்ம மூளை உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நமக்கு ஞாபக சக்தியை நல்லா அதிகமாக்கும். ஞாபக மறதி நோய்களான அல்சீமர், டிமென்ஷியா மாதிரியான ஞாபக மறதி நோயெல்லாம் கூட பிற்காலத்தில் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த கீரையில் இருக்கக்கூடிய இந்த தயாமின் ஊட்டச்சத்தில் அதிக அளவில் இருக்குது. இந்த அகத்தி கீரையில் பார்த்தீங்கன்னா கூடவே இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. அது என்னென்னா ரிபோஃப்ளேவின் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த விதமான தலைவலியும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ ஒற்றை தலைவலி மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புறமாக தலைவலி அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சைனசைட்டிஸ் அப்படின்ற ஒரு நோய் பாதிப்பு யாருக்காவது இருக்குன்னா அவங்களுக்கு தலைவலியோடு சேர்ந்து தலை பாரமும் அதிகமாக இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிறாங்க இல்லை கோவப்படுறாங்க அப்படின்னும் போது தலைவலி உடனே வந்து எந்த விதமான தலைவலியாக இருந்தாலும் சரி அந்த அறிகுறியை சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை இந்த ரிபோஃப்ளேவின் ஊட்டச்சத்தில் அதிக அளவில் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஊட்டச்சத்து அகத்திக்கீரையில் அதிக அளவில் இருக்கிறதால சைனசைட்டிஸ் மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க அகத்திக்கீரையை உங்கள் அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த அகத்திக்கீரையை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மை பல மடங்கு அதிகமாகும், எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் சிஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இந்த சிஸ்டின் அப்படின்ற வேதிப்பொருள் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ஆன்டி மைக்ரோபியலாக செயல்படும், எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்புமே ஏற்படாமல் தடுக்கும். இது டியூபர்குலோசிஸ் அப்படின்ற காச நோய் பாதிப்பு இல்லைனா மலேரியா தொற்று பாதிப்பெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த அகத்திக்கீரையை ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவை நம்ம அன்றாட உணவில் மதிய உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம உடம்பில் புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாத்தையுமே எதிர்த்து போராடும் இது. இதனால் எந்த வகை புற்றுநோயுமே ஏற்படாமல் தடுக்க முடியும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய், அதுக்கப்புறம் கோலான் கேன்சர், இது ரெண்டுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். இந்த அகத்திக்கீரையில் மெக்னீஷியம் பொட்டாசியம் அப்படின்ற ரெண்டு ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த மெக்னீஷியம் பொட்டாசியம் அப்படின்ற ரெண்டுமே நமக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும். ரத்த அழுத்தம் அப்படின்றது பிபி, பிபியை எப்பவுமே கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இதில் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி இரும்பு சத்தும் அதிகமுள்ள ஒரு உணவு இது. இந்த இரும்பு சத்து அப்படின்றது நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகமாக்கும், ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதாவது ஆர்பிசி கவுண்ட் எப்பவுமே குறையாமல் கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கும். இதனால் ரத்த சோகை பாதிப்பே ஏற்படாமல் தடுக்க முடியும். உங்கள் வீட்டில் யாருக்காவது ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் அன்றாட உணவில் அகத்திக்கீரையையும் கட்டாயம் சேர்க்கணும். இப்போ முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே சாப்பிடுவீங்க இல்லையா, அதே மாதிரி அகத்திக்கீரையும் உங்கள் 10 நாட்களுக்கு ஒரு தடவையாவது உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் எப்பவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது அடிபட்டு ஏதோ ஒரு இடத்துல புண்ணு இருக்குன்னா உடம்புல அந்த புண்ணோட ரணம் கொஞ்ச நாள் ஆறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னும் போது இந்த அகத்திக்கீரையை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும் போது அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே நாளடைவில் ஆறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உடல் சூட்டை கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு உணவு இது. உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த அகத்திக்கீரை சாப்பிடும்போது உங்கள் உடம்போட வெப்பநிலையை எப்போவுமே சீராக வைக்கக்கூடிய தன்மை இந்த கீரையில் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்பில் ரத்த ஓட்டத்தை எப்போவுமே சீராக வைக்கும், பிளட் சர்க்குலேஷனை கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் இதில் அதிக அளவில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த கீரையோட விசேஷ குணம் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம், எவ்வளோ அதிகமான மன அழுத்தமாக இருந்தாலும் சரி அதை இயற்கையான முறையில் கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு உணவு இது அகத்திக்கீரை அப்படின்றது. எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி அதை சீக்கிரமே இயற்கையான முறையில் கம்மி பண்ணிடும். அகத்திக்கீரையை தொடர்ந்து சாப்பிடக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப குறிப்பாக Type 2 diabetes நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதே மாதிரி டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவு, ட்ரைக்ளிசரைட் அளவு, இல்லை லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவு இதெல்லாம் உங்கள் உடம்புல அதிகமாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் அகத்திக்கீரையை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. எப்போவுமே கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் நல்ல கொழுப்போட அளவையும் சேர்த்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த அகத்திக்கீரையில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி அகத்திக்கீரை நமக்கு வயிற்று பகுதியில் ஏதாவது புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணோட ரணத்தையும் சீக்கிரமே ஆற்றிடும். அல்சர் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ஒருவேளை ஏற்கனவே அல்சர் இருக்குது அப்படின்றவங்களுக்கு வயிறு பகுதியில் எரிச்சல் அதிகமாக இருக்கும், வயிற்று வலி ஏற்படும் இல்லையா, இந்த அறிகுறிகளை சீக்கிரமே கம்மி பண்ணிடும்.
கீரை அப்படின்னும் போதே மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும். எந்த வகை கீரையாக இருந்தாலும் சரி, மதியம் ஏதோ ஒரு வகை கீரையை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும்போது மலச்சிக்கலை ஏற்படாமல் தடுக்க முடியும். குறிப்பாக அகத்திக்கீரை மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுல முக்கியமான ஒரு கீரை. என்னதான் இவ்வளோ ஆரோக்கிய நன்மைகள் கொடுத்தாலும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்றபடி இந்த கீரையை தொடர்ந்து தினமும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 10 நாட்களுக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கீரையை மதிய உணவில் நீங்கள் வேக வைத்து சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த கீரையை கோழி கறியோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது, சிக்கனோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மது குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா ஆல்கோஹால் எடுத்துகிட்டு உடனே இந்த கீரையை சாப்பிட்றதும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கோழி கறியோட இல்லை மதுவோட சேர்த்து இந்த கீரையை எடுக்கும்போது மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம், இதயம் உறுப்பை பாதிக்க செய்யும். இதனால் அகத்திக்கீரை 10 நாட்களுக்கு ஒரு தடவை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது உடல் சூடு கம்மியாகும். நான் சொன்ன இத்தனை நோய்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். தேங்க்யூ.